அஸ்லாமலைக்கும் இன்றைய தேதி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்றைய முக்கியமான செய்திகள் என்னென்னு பார்க்கலாம் இது நாளுடைய இரண்டாவது பார்ட்டு ஸோ நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா நேஷனல் அசம்பிளி ஸ்பீக்கர் மர்சு கல்கானம் என்ன சொல்கிறாங்கன்னாக்க ப்ரைம் மினிஸ்டர் ஷேக் சபா ஹாலத் அஹமதல் சபா இவங்க வந்துட்டு சொல்வதாக அறிவிக்கிறாங்க இந்த ஸ்மால் மற்றும் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்காங்க இல்லையா தொழில் முனைவோர்கள் இவங்களுக்கு உண்டான சிக்கலை தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அவங்களுக்கு என்ன சிக்கல்னு பார்த்தோம்னாக்க கடந்த சில நாட்களாக அதாவது இந்த ரெண்டு நாளாக நைட்டில் வந்து எட்டு மணிக்கு மேலே கடை இருக்கக்கூடாது அப்புறம் சலூன் மற்றும் பல ஜிம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்துச்சு இதனால் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா யார் சட்ட சட்டத்தை மீறுறங்களோ யார் கொரோனாவை பரப்புறாங்களோ அவங்கள தான் நீங்க தண்டிக்கணும் எங்களை தண்டிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வாதிடுறாங்க அதனால இன்றோ அல்லது நாளையோ உங்களுக்கு உண்டான சொல்யூஷன் நாங்கள் கொடுக்குறோம் இதற்காக வேண்டிய நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த விஷயத்தில் நாங்கள் ஒரு நல்ல முடிவை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பதாக நேஷனல் அசம்பிளி ஸ்பீக்கர் மருசு கல்கானம் அவங்க அறிவிக்கிறாங்க அதே மாதிரி இது இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது ஆனால் சட்டத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க செக்யூரிட்டி இன்ஸ்பெக்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த கேபினெட்டினுடைய டிசிஷனை அனைவரும் ஃபாலோ பண்ணி அவங்களுடைய கடைகளை மூடுறதா இருக்கட்டும் அது மாதிரியான எல்லாம் கரெக்டாக செய்கிறாங்களா அப்படிங்கிற செக்கிங்கும் ஒரு பக்கம் ஸ்ட்ரிக்டாகவே இருக்குது அதே மாதிரி இன்னொரு செக்கிங்கும் போயிட்டுருக்குது அது என்னன்னாக்கா டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் செக்கிங் பண்ணுறதுக்காக வேண்டியான ஒரு கேம்பெயின் ஆரம்பித்தாங்க அதில் இதுவரைக்கும் ஒன்பது வெளிநாட்டவர்களை வந்துட்டு நாடு கடத்துறதுக்காக வேண்டி டெப்போட்டேஷன் அந்த சென்டரில் வச்சிருக்காங்க ஏன்னாக்கா அவங்க லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் முப்பதாயிரம் டிராஃபிக் ஃபைனும் போடப்பட்டிருக்குது பன்னிரெண்டு கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் வந்துட்டு பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது பத்தொம்பது நபர்கள் வந்துட்டு கடத்து மையத்தில் வச்சிருக்கிறதாகவும் மொத்தமாக இது வரைக்கும் அப்படிங்கிறதும் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபைன்ஸ் வந்துட்டு நிறைய போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க செக்கிங் அதிகமாக இருக்குது செக்கிங்னாலே தெரியும் ஃபைன்னாலே தெரியும் அது யாருக்கு நேரா வந்து விழுன்னு நமக்கு மட்டும்தான் ஸோ ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படிங்கிறதையும் நான் இது மூலியமாக உங்கள்கிட்ட தெரியப்படுத்திக்கிறேன் அதுக்கு அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா மினிஸ்ட்ரி ஆஃப் இருந்து எப்படியாச்சும் மினிஸ்ட்ரி ஆஃப் கிட்ட பர்மிஷன் வாங்கிடணும் இந்த ஸ்கூலை ஓப்பன் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் எக்ஸாம் ஆச்சும் வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு யோசிச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டுக்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்னுடைய சட்டத்திட்டங்கள் என்ன அதுபடி எப்படி நம்ம வந்துட்டு ஸ்கூலை வந்துட்டு செய்கிறது எப்படி வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வேண்டி அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க அட்லீஸ்ட் ரெண்டாவது செமஸ்டர்லையாச்சும் எக்ஸாம் வச்சிடலாம் நேரடியாக வந்துட்டு ஸ்கூலில் வந்து எக்ஸாம் மட்டுமாச்சும் எழுதுகிற மாதிரியாச்சும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வேண்டி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க மேபி ஸ்கூலுக்கு எக்ஸாம் மட்டும் இருக்கிற மாதிரி ஸ்கூல் ஃபுல்லாக ஆன்லைனில் போயிட்டு எக்ஸாம் மட்டும் நேரடியாக ஸ்கூலுக்கு போகிற மாதிரியான சட்டம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இது மூலிமா தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே ஷார்ட்டேஜில் இருக்கிறாங்க யாருமே என்ன வெளிநாட்டிலேருந்து அதிகமான நபர்கள் வரல உள்ளக்கு உள்ளவங்களும் வெளியே போயிட்டே தான் இருக்காங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சவங்க இருக்கிறாங்க இதில் நிறைய பேர் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிட்டு அந்த ஓனர் ஸ்பான்சர் இல்லாமல் வேற ஸ்பான்சருட்டியோ அல்லது வேற இடத்துலயும் தனியாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய மக்களாக தேர்ந்தெடுத்து அவங்கள எல்லோரையும் லைசன்ஸ் இருக்கிற மாதிரி அதாவது லைசென்ஸ் இல்லாத ஒரு ஃபேக்கான ஆஃபீஸை உருவாக்கி அங்கேருந்து நல்ல ஆஃபீஸ்க்கு லைசன்ஸோடு இருக்கிற ஆஃபீஸ்க்கு சப்ளை பண்ணுற மாதிரியான சில தப்பான காரியங்களை ஒரு ஏழு நேபாளி அவங்க இந்த ஆஃபீஸை ரன் பண்ணியிருக்கிறாங்க அதை கண்டறிந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி மெய்ட்ஸு அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இவங்க அளவையும் கைது செய்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இது மாதிரி வேறு எதுவும் நடந்துகிட்டு இருக்கிறதா இது மாதிரி வேறு ஏதாச்சும் ஏன்னா இது மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா மெயிட்ஸினுடைய ஷார்டேஜ் இருக்கிறதுனால இந்த வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க இதையும் செய்ய போகிறதாக செக்கிங்கும் இருக்கிறாங்க ஸோ கடைசி நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்க ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகி போயிட்டுருக்குது அது என்னென்னு கேட்டாக்க ஹேஷ்டாக் கொயத் முனிசிபாலிட்டி அப்படின்னு பழுதியால் கொய்த்தினுடைய பழுதியாவை கூப்பிட்டு அவங்க நிறைய செய்திகள் சொல்லிட்டுருக்கிறாங்க முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னாக்க பெரிய பெரிய ட்ரக்ஸும் ஹெவி வெஹிக்கிள்ஸும் ஓப்பன் ஏரியாவில் பர்ரில் பார்க்கிங் பண்ணியிருக்கிறாங்க குடியிருப்பு பகுதிகளில் அந்த மாதிரி பார்க்கிங் பண்ணுறதுல தவறு இருக்குது அப்படி செய்யக்கூடாது இது வந்துட்டு மக்களை கோவப்படுத்துது அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை போட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த விஷயம் எதுக்கு சொல்கிறேனாக்கா இந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகிறதுனால இது வந்துட்டு முனிசிபாலிட்டிக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் மற்றவங்களுக்கும் மினிஸ்டர்ஸ்களுக்கும் இது சீக்கிரமாக சென்றடையும் ட்விட்டரில் ஸோ அதன் மூலியமாக இந்த மாதிரி போ ஓப்பன் பிளேஸில் வந்துட்டு லாங் வெஹிக்கிளை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு ட்ரைலர் இந்த மாதிரியான விஷயங்களை போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கையில் எடுக்கப்பட்டு செக்கிங் அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியுது இதிலேருந்து அதனால் நம்ம வந்துட்டு ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முடியுமே ஏன்னா நம்ம ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற பரில் தான் நம்மளுடைய லாங் வெஹிக்கில் போட முடியும் ஸோ இந்த மாதிரி சொல்லிருக்கிறாங்கங்க போனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன் இந்த செய்திகளை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி